ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடு ரொம்பவே பெருசுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லே கண்டிப்பாக பிடிச்சிரும். இந்த 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அந்த கான்ட்ராஸ்டிங் வால், பர்டிகுலராக சொல்லணும்னா யூஸ் பண்ணியிருக்க ஏ கிரேட் மெட்டீரியல்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்ரெயில்ஸு, கிரானைட் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு, நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்காக லேண்டை வாங்கி வீடு கட்டினா எந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீடு கட்டிங்களோ அதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட வீடு தாங்க இது. 1550 சதுரடி பிரம்மாண்டமான 3BHK வீடு. ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு இந்த வீட்டை பொறுத்த வரையில எல்லாமே ரொம்பவே பெருசுங்க சைஸ்ல. வாங்க இந்த வீட்டை பத்திரமா மாத்த வரங்களை பார்க்க முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான டேப் பண்ணுங்க. லக்ஸுரி சூப்பர் ஸ்பேஷியஸ் 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ் ஆன் 30 feet ரோட் மேல. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீட்டோட ரோட் ஃபேசிங் பால்கனி அட்ராக்டிவாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்தவரையில். இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த வீடு. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து என்னதான் 3 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் இந்த 3 கிலோமீட்டர்ஸுமே பஸ் அண்ட் ஷேரோட ஃபெசிலிட்டி இருக்குது. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சைட்டு வெறும் 700 மீட்டர்ஸ் தான். பக்கத்திலே ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, கிளினிக், ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் வீட்டிலேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே. சரி வாங்க, இதை வீட்டுக்குள்ளே போயிட்டு மற்ற விவரத்தை பார்ப்போம். ஒரு சூப்பர் ஸ்பேஷியஸான கவர்டு கார் பார்க்கிங், பக்கத்திலே பைக்குக்கு செப்பரேட்டான பைக் விடுறதுக்காக பைக் பார்க்கிங் அப்படின்ட்டு ரெண்டு தனித்தனி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க பார்க்கிங் ஏரியாவில். ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், மற்ற வீடு மாதிரிலாம் இல்லை, இந்த வீடு உண்மையிலே ரொம்ப குவாலிட்டியான வீடுங்க. டோட்டல் 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1550 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறதுங்க. பாருங்கள் நீங்கள் அந்த தேக்கு மர மெயின் டோரை, வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம் அந்த லக்ஸுரி சைஸ் ஹாலை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடு 1550 சதுரடி பில்டப் ஏரியா அப்படின்றதுனால ஹாலு, கிச்சனு, கவர்டு கார் பார்க்கிங், பால்கனி, ஈவன் பெட்ரூம்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குங்க. 1550 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னும் போது தாராளமாக எனக்கு பெரிய வீடு வேணும், நான் ஒரு பெரிய வீடு வாங்க பார்க்குறேன், என் ஃபேமிலி பெருசு அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வீடு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு 100% சூட் ஆகும். நீங்களே பார்க்குறீங்க ஹால் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால ஹாலில் 2 விண்டோ வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலில் ஒரு கான்ட்ராஸ்டிங் வாலுமே பிளான் பண்ணியிருக்கிறது. ஹாலில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாட்லைட்ஸில் வீடு ஜொலிக்குதுங்க. ஸோ இப்போ நாம் கிச்சனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்னரில் வாஷ் பேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாரிவேர் பிராண்டில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்தாச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, மற்ற வீடு மாதிரிலாம் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் தெரியும், ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி. தோ இதில் யூஸ் பண்ணியிருக்க வால்டெயில் முதல் கொண்டுங்க. ஸோ கிச்சனை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரையில் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீடு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் மேடை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறது. வாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப் டு 7 feet வரைக்கும் வால்டெயிலும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது. ஆரோ பாயிண்ட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக எல்லாமே வந்துடும். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. வாங்க அடுத்தடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துட்டு மேலே எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குங்க. வேற லெவல் பால்கனிங்க, அது செம்ம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த வியூ. மேலேயே நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஹாலை பார்க்குறீங்க நீங்கள், தோ இந்த கான்ட்ராஸ்டிங் உள்ள தான் டிவிக்கான பாயிண்ட், ஓகேவா? இங்கே தான் டிவி வைக்கிற மாதிரி பிளான். ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாக்கான ப்ரொவிஷன் வந்துடும், சரியா? இப்போலாம் ஓவரால் சென்னையில் எங்கே ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குன்னா, எங்கே நிறைய மக்கள் லேண்டு வீடு பார்க்குறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் சொல்கிறது குடுவாஞ்சேரி தான். ஈஸ்ட் குடுவாஞ்சேரி, வெஸ்ட் குடுவாஞ்சேரி அப்படின்ட்டு ரெண்டு சைடுமே நல்ல டெவலப்மெண்ட் தாங்க. ஸோ கீழே ஒரு காமன் பாத்ரூம் இந்தியன் கிளாசட்டோட, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெட்ரூமுமே வருதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் டிஃபால்ட்டாக ஒரு பெட்ரூம் இருக்குது, ஓகேவா? இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனியுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். குடுவாஞ்சேரியை பொறுத்தவரையில் எல்லாருமே தாராளமாக குடுவாஞ்சேரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது, காலேஜஸ் நியர்பையில் நிறைய வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு பெருங்கலத்தூர், ஸ்ரீராம் கேபி ஐடி பார்க்கு, ஜோஹோ அஸ்டான்சியா, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கம்யூட்டிங் ஈஸ்ட் குடுவாஞ்சேரி, வெஸ்ட் குடுவாஞ்சேரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பஸ் ஃபெசிலிட்டி இருக்க ஏரியா. ரெகுலராக பஸ் வரும், அது இல்லாமல் ஷேர் ஆட்டோஸ் ஒரு 10-15 ரூபா கொடுத்தா ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. முக்கியமாக நம்மளோட இந்த சைட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன், வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஜிஎஸ்டி ரோடும் கூட. இந்த 3 கிலோமீட்டர்ஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி பர்டிகுலராக இருக்குங்க. அதனால தாங்க இந்த டெய்லி கம்யூட்டிங், கனெக்டிவிட்டி, டிராஃபிக் இல்லாத ஒரு ரீஜியனு, அதனால தான் எல்லாருமே குடுவாஞ்சேரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ நாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமை, என்னோட ரொம்ப ஃபேவரட் பிளேஸான இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடும் வித் ரோட் ஃபேஸிங் பால்கனியோட. அந்த ரோட் ஃபேஸிங் பால்கனியை நான் காட்டான் பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்தவரையில் நான் திரும்ப சொல்கிறேன், 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை கட்டியிருக்கிறது. ஸோ வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு, ஆன் 30 feet ரோட்டு மேலே. இந்த பால்கனி ஒரு தரமான சைஸுங்க, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி, அதுவும் 30 அடி ரோட்டுக்கு மேலே. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ்லாம் கொடுத்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இது. 30 feet மெயின் ரோட் மேலே, நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வெறும் ஒரு 700 மீட்டர்ஸில் நம்மளோட இந்த வீடு. இந்த வீட்டோட விலை 73 lakhsங்க, ஓகேவா? ஸோ 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3BHK வீடு, சவுத் ஃபேஸிங், இந்த வீட்டோட விலை 73 lakhs.
அந்த 73 லேக்ஸுமே ரேட் நெகோஷியபிள் தாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே இருக்க அட்டாச் சிஸ்டம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மக்களே, இந்த வீடை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒன்றும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கல. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, இன்னொரு பெட்ரூம் இருக்குது, பார்க்க வேண்டியது இருங்க, பார்த்துருங்க கையோட. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அட்டாச் சிஸ்டம், இன்னொரு பெட்ரூம் மேலே இருக்கு இல்லையா, அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் சிஸ்டம் இருக்குது, சரியா? ஸோ கீழே கார் பார்க்கிங், ஹால், பெட்ரூம், கிச்சன், மேலே ரெண்டு பெட்ரூம், ரெண்டு அட்டாச் சிஸ்டம், ஒரு ரோட் ஃபேசிங் பால்கனி. இந்த வீட்டோட 73 லேக்ஸ் நெகோஷியபிள். இல்லை சார், நான் அந்த ரேட்டுக்கு பார்க்கல, வேறு எதனா கம்மி பட்ஜெட்டில் 3 BHK இருக்கானா? 58 லேக்ல ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸில் 3 BHK வீடு இருக்குங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீட்டோட வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுதான் பட்ஜெட்டாக, 58 லேக்லேயும் 3 BHK இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். இல்லை சார், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீட்டோட குவாலிட்டி தி பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஆன் 30 ஃபீட் ரோட்டு மேலே வருது, நியர்பை பஸ் ஸ்டாப்போ, 700 மீட்டர்ஸ், வீட்டோட விலை 73 லேக்ஸ், ஓகேவா? ஸோ எல்லா பெட்ரூம்லையுமே ஒவ்வொரு கலர் காம்பினேஷன், வீடு தரமாக இருக்கும். இதோ கார்டர் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டாக போட்டிருக்கிறது. வாங்க இப்போ ஓப்பன் டெரஸாக பார்க்க போகிறோம். இந்த 73 லேக்ல கையில் ஜஸ்ட் 7-8 லேக் இருந்தாலே இந்த வீட்டை தாராளமாக உங்களால் வாங்க முடியும். மீது 90% பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரப்படும், சரியா? உடனே ஸ்கிரீன்ல தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்றைக்கி சண்டே தான், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா திரும்ப கிடைக்காது இவ்வளோ பெரிய வீடு இந்த குவாலிட்டியில், சரியா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டுறேன். இந்த பட்ஜெட்டில் இல்லை சார், நான் ஒரு 58-60 லேக்ஸ்க்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னா 58 லட்ச ரூபாய்க்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸில் 3 BHK வீடு இருக்குங்க. அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் தான் வீடு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. நீங்கள் சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷனுக்கு திவஸ் ப்ராப்பர்ட்டி உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். அட்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.